ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, திருக்கை மீன் குழம்பு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். திருக்கை மீன் குழம்பு செய்யறதுக்கு இங்க நான் வந்துட்டு குழம்பு கரைச்சி வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு என்னென்ன கலந்துருக்கேன் அப்படின்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், புளி உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிருக்கேன். அப்புறம் அரை மூடி தேங்காய் திருகியிருக்கேங்க. அந்த தேங்காய் கூட பூண்டு மிளகு சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன். அவள் தான் வந்துட்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா அந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஏன்னா ஸ்டவ்வான் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சிருக்கீங்க. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லாவே சூடாயிடுச்சு. கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு குத்து கருவேப்பிலை, இது கூட ஒரு 4 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளியுமே வந்துட்டு நல்லாவே வதங்கிருச்சு. இது கூட வந்துட்டு நான் வந்துட்டு பூண்டு வந்துட்டு உரிச்சு நிறையா எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். திருக்கை மீன் குழம்புக்கு வந்துட்டு நம்ம பூண்டு சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நல்லா பூண்டு வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த குழம்பையும் நம்ம இது கூட ஊற்றிடலாம். ஊற்றி வச்சுங்க. ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கே வந்துட்டு திருக்கை மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. குழம்பு நல்லா திக்காக வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மீன்லாம் எடுத்து சேர்த்துடலாம். இப்போ குழம்பு நல்லா வந்துட்டு திக்காக நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த குழம்புல சேர்த்துடலாம். ஆல் தாங்க, மீன்லாம் சேர்த்தாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீன் வந்துட்டு நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வேக வச்சோன்னா நல்லா குழஞ்சிடும். இது வந்துட்டு கரெக்டான அளவு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.